நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரேகான சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரைடே லஞ்சு மெனு தான் பார்க்க போகிறோம். எல்லா ஃப்ரைடேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் சமைப்பேன். இந்த ஃப்ரைடே நான் என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்களும் வாங்க பார்க்கலாம். ஓகே, வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை கழுவிட்டு ரெண்டு பவுலில் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து பிரியாணிக்கு, இன்னொன்று வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக. இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பவுலில் எடுத்து வச்சது சிக்கனை நம்ம இப்போ வந்து மசாலா போட்டு பிரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், அது கூட சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சிட்டு இதில் சேர்த்து நல்லா பிரட்டிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரைக்காக ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா மசாலாவோட சிக்கன் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது சூப்பராக மசாலாலாம் பிரட்டியாச்சு, சிக்கன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்து நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். நெய் உருகிடுச்சு. அடுத்து இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடானதும் அதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் நல்லா புரிஞ்சு வருது. நான் இன்றைக்கி வந்து விறகடுப்பில் தான் அந்த பிரியாணி செஞ்சிட்ருக்கேன். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி புதினா, பிரியாணி மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அரை கிலோ வெங்காயத்தை நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்து கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் ஒரு 4 பச்சை மிளகாய், அடுத்து 1/2 கிலோ தக்காளியை மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து வந்து பிரியாணி மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலாவை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. அடுத்து இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி புதினாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ மல்லி புதினாலாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அடுத்து இதில் 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய லெமன் எடுத்து அதோடய ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் இது வதக்கி விட்டதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு படி அரிசியில் பிரியாணி செய்ய போகிறேன். ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி, நான் வந்து 1/2 படி தண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேவி இருக்கிறதுனால நம்மளுக்கு 1/2 படி தண்ணியே கரெக்டாக இருக்கும். நான் தண்ணி அளக்கு எடுத்தது 1/2 படி. ஸோ அதனால் 3 தடவையாக ஊற்றிக்கிறேன். இப்போ மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதிக்கும் காட்டிலும் நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சிடலாம். நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இப்போ கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. சிக்கனும் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வற்றி தம் போடுற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா பிரட்டி விட்டுடலாம். மேலே அரிசி இருந்தால் கூட நல்லா வெந்துடும். இப்போ நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம தம் போட்டுடலாம். இப்போ ஒரு பழைய தோசை தவா வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம பிரியாணி செஞ்சுருக்க பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி அது உள்ளக்க வந்து ஒரு சின்ன கிண்ணம் வச்சுக்கலாம். இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக நெருப்பெடுத்து வச்சுட்டு மேலே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சு தம் போட்டுருங்க. சூப்பராக வந்து தம் ஆகிடும் நம்ம பிரியாணி. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம தம்மில் வச்சுருக்க பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக தம் ஆகி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பிரியாணி நல்லா வெந்துருச்சு. சுட சுட டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.
அடுத்து நான் உருளைக்கிழங்கு கஞ்சி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு 2, கேரட் 1, இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதோட தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸியில் போட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் உயரமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டையும் அதோட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கஞ்சி நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதில் முந்திரி தனியாக பட்டை ஏலக்காய் தனியாக தாளித்து போட்டுடலாம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நான் சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சிக்கன் எடுத்து வெளியில் வச்சிட்டேன். இப்போ சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது. எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணி செஞ்ச அடுப்புலேயே முட்டையை அவிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். முட்டையில் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து வச்சோம் அப்படின்னாக்கா முட்டை வெந்ததுக்கப்புறம் அதோடய தோலை வந்து நம்ம ஈஸியாக எடுக்கலாம். அதுக்காக இப்போ வந்து முட்டை நல்லா வெந்துருச்சு. பிரியாணிக்கு மெயினான சைடிஷே தயிர் பச்சடி தான். இப்போது தயிர் பச்சடிக்கு வெங்காயம், கேரட்டு, வெள்ளரிக்காய், மல்லி புதினா இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே தயிரையும் ஊற்றி வச்சுட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து வச்சுருங்க. அவ்வளோதான். ஓகே, சூப்பரான நம்மளுடைய ஃப்ரைடே லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.